தமிழ் படம் பெயர் மாற்றம், இட்லி படம் ரிலீஸ் தேதி அறிவிப்பு, புதிய அவதாரம் எடுக்கும் ஸ்ருதிஹாசன், இன்னும் பல சுவையான சினிமா தகவல்களோட வருது காம்பஸ் சினிமா. சி எஸ் அமுதன் இயக்கத்துல சிவா ஐஸ்வர்யா மேனன் நடிப்புல உருவாகி இருக்கும் தமிழ் படம் 2.0 படத்தோட தலைப்ப தமிழ் படம் 2 மாற்றியிருக்கிறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து படக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஜீரோவிற்கு மதிப்பில்லைங்கிறதுனால தலைப்பிலிருந்து ஜீரோவை மட்டும் நீக்கியிருக்கோம். எனவே படத்தோட தலைப்பு இனிமேல தமிழ் படம் 2 அழைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இயக்குனர் வித்யாதரனின் இயக்கத்துல உருவாகி இருக்கிற திரைப்படம் இட்லி. இந்த படம் வருகிற June 29 வெளியாக இருக்கு. படத்துல சரண்யா பொன்வண்ணன், கோவை சரளா, மறைந்த நடிகை கல்பனா, சுவாமிநாதன் மற்றும் இமான் அண்ணாச்சி உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வங்கியை கொள்ளையடிக்கும் 3 பெண்களை பற்றிய கதையா இருக்கும். காமெடி கலந்த த்ரில்லர் படமாக உருவாகி உள்ள இந்த படம் இட்லி குடும்ப ரசிகர்களுக்கு விருந்தா அமையும். சமூக போராளியான டிராபிக் ராமசாமியின் வாழ்க்கையை மையமா வச்சு உருவாகி இருக்கும் படம் டிராபிக் ராமசாமி. இந்த படத்துல டிராபிக் ராமசாமியா எஸ் ஏ சந்திரசேகர் நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட உதவி இயக்குனரா இருந்த விக்கி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. டிராபிக் ராமசாமியின் படத்தின் முன்னோட்டத்தை பார்த்த கமல்ஹாசன் படத்தை பாராட்டி சொல்லியிருக்கிறது என்னன்னா, மகாத்மா மாதிரியானவரை பாதசாரிகளுக்குள் தேடினால் கிடைப்பாங்க, அப்படி தேடாம கிடைச்சவர் தான் டிராபிக் ராமசாமி. தைரியத்தை செயல்படுத்திய வீரர் இவர். அப்படிப்பட்டவரை இருக்கும் போதே படமாக்கும் முயற்சியும், அதுவும் அவரே பார்த்து பாராட்டி ரசிக்கும்படி படமா எடுத்திருப்பது பாராட்டுக்குரியதுன்னு தெரிவிச்சிருக்காரு. திருமணத்துக்கு பின்னாடியும் முன்னணி கதாநாயகியாக வலம் வராங்க சமந்தா. அவங்களுடைய நடிப்புல இந்த ஆண்டின் முதல் பாகத்துல வெளியான ரங்கஸ்தலம், இரும்பு திரை, நடிகர் திலகம் என்று அடுத்தடுத்த 3 படங்களுமே வெற்றி பெற்றது. யூடான் படத்தின் மூலம் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள கதையில சமந்தாவும் இணைஞ்சிருக்காங்க. மேலும் அடுத்தடுத்த படங்கள்ல கதாநாயகர்களுக்கு ஜோடியா மட்டும் இல்லாம கதாநாயகிக்கு முக்கியத்துவம் தரும் படங்கள்லயே நடிக்க சமந்தா ஆர்வம் காட்டுறதாவும் சொல்லப்படுது. தனது சொந்த நிறுவனமான இசிட்ரோ மீடியா சார்பில் த மஸ்கிட்டோ பிலாசபிங்கிற படத்தை தயாரிச்சு வெளியிடுறாங்க நடிகை ஸ்ருதிஹாசன். இத லென்ஸ் பட இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இயக்குறாரு. இந்த படத்தோட கதை தமிழ்ல சொல்லப்பட்டிருந்தாலும் உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்களால புரிந்து கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில தான் இது படமாக்கப்பட்டிருக்குதுன்னும், த மஸ்கிட்டோ பிலாசபி உண்மையான வாழ்க்கை முறையை விவரிக்கும் படமாவும் தயாரிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நடிகை மேகா ஆகாஷ் என்னை நோக்கி பாயும் தோட்டா, ஒரு பக்க கதை என 2 படங்களுமே நடிச்சு முடிச்சாலும் 2 படங்களுமே இன்னுமே ரிலீஸ் ஆகல. இந்த நிலையில 3வதா அதர்வா ஜோடியா பூமரங் படத்திலையும் நடிச்சு முடிச்சுட்டாங்க. பூமரங் படத்தோட டப்பிங் பணிகள் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கிற நிலையில முதல் முறையா பூமரங் படத்துல மேகா ஆகாஷ் தன்னோட சொந்த குரல்ல டப்பிங் பேசியிருக்காங்க. இது பற்றி இயக்குனர் கண்ணன் சொல்றப்போ, மேகா ஆகாஷ சொந்த குரல்ல டப் செய்ய வலியுறுத்தியதற்கு முக்கிய காரணமே அவங்க தான். பக்கத்து வீட்டு பெண் கதாபாத்திரத்துல அவங்களுடைய சிறப்பான நடிப்பு அப்படி இருந்தது. முதல்ல மேகா ஆகாஷ் வந்து தயக்கத்தோட தான் இருந்தாங்க, ஆனா அவங்க டப்பிங் செஞ்சப்போ எங்களுக்கு அது ரொம்ப நிறைவாவே அமைஞ்சதுன்னு சொல்லியிருக்காரு. குறைந்த செலவில் தயாரித்து வெளியிடப்பட்ட தரமான தமிழ் திரைப்படங்களுக்கு மானியம் வழங்கும் வகையில 10 தயாரிப்பாளர்களுக்கு தலா 7 லட்சத்திற்கான காசோலையை தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்காரு. இதுக்கு நடிகர் விஷால் நன்றி தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து விஷால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிறுபட தயாரிப்பாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் வைத்து 2007 முதல் 2014 வரை வெளியான குறைந்த முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட சமூக கருத்துள்ள திரைப்படங்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு மானியம் வழங்கி அவர்களை கௌரவித்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். பார்த்திபன் இயக்கத்துல கடந்த 1993 வெளியான உள்ளே வெளியே படத்திற்கு மாபெரும் வரவேற்பு கிடைச்சது. உள்ளே வெளியே படத்தோட 2வது பாகத்தை இயக்க பார்த்திபன் முடிவு செஞ்சிருக்காரு. இந்த நிலையில பார்த்திபனுடன் நடந்த உரையாடலின் போது அவர் தெரிவித்தது என்னன்னா, நான் தயாரா இருக்கிறேன், சரியான தயாரிப்பாளர் அமைவதற்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. உள்ளே வெளியே 2 படத்துல நான், சமுத்திரகனி, கிஷோர் மற்றும் 10 பலமான நடிகர்களோட களம் இறங்குறேன்னும், எதையும் நகைச்சுவையுடன் சொல்வதுதான் என்னோட பாணி, அது இந்த படத்துல இருக்கும், என்னுடைய வழக்கமான படத்தையும் பார்க்கலாம், ஆனா அதிர்ச்சியான ஒரு விஷயமும் இந்த படத்துல இருக்குன்னு பேட்டியில சொல்லியிருக்காரு. காற்று வெளியீடு படத்துக்கு பின்னாடி மீண்டும் மணிரத்னம் இயக்கத்துல செக்க சிவந்த வானம் படத்துல நடிச்சிருக்கிற அதிதி ராவ் சமீபமாவே படு கவர்ச்சியான படங்களை தன்னுடைய சமூக வலைதளங்களை வெளியிட்டுட்டு வராங்க. என்னுடைய ஆடைகளை நான் தான் தேர்வு செய்வன், அளவுக்கு அதிகமான கவர்ச்சி எனக்கு பொருந்தாது, அணியும் ஆடைகளை வைத்து மதிப்பிடும் பழக்கம் இன்னும் நம்மிடம் இருக்கிறது, என் குடும்பம் நண்பர்கள் அனைவரையும் மனதில் வைத்துதான் ஆடைகளை அணிவேன்,
இந்த ஆண்டு தெலுங்கு படத்தில் அறிமுகமாகியும் இருக்கிறேன். தமிழிலும் ஹிந்தியிலும் இரண்டு படங்கள் நடித்து வருகிறேன். சினிமாவில் என்னுடைய பயணம் நிதானமாகத்தான் இருக்கும். இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கிறது என்று பதிலளிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் நடிக்க கார்த்திக் சுப்ராஜ் இயக்கும் படத்தோட படப்பிடிப்பு டார்ஜிலிங் மற்றும் அதை சுற்றியுள்ள மலை பிரதேசங்கள்ல நடந்துட்டு வருது. 30 நாட்கள் இந்த படத்துக்காக தனது தேதிகளை கொடுத்திருக்கிறாரு ரஜினிகாந்த். இந்த படப்பிடிப்புக்காக ரஜினிகாந்த் கடந்த 10 நாட்களா குரியா சிங்கிள் டைரக்டர்ஸ் பங்களா என்னும் இல்லத்துல தங்கியிருக்காரு. ரஜினி தங்கியதால இந்த வீடு பிரபலமாவே மாறிடுச்சு. அவர் தங்கியதை நினைவு கூறும் வகையில அந்த இல்லத்தோட பெயரை ரஜினிகாந்த் வில்லான்னு மாற்றியிருக்காங்க அந்த விடுதியின் அதிபர். அவரது நினைவாக ஒரு மரமும் நட்டு அதற்கு புதிதாக வண்ணமும் பூச இருக்கிறோம். இனி அவர் தங்கிய அந்த விடுதி இல்லம் ரஜினிகாந்த் பெயரிலேயே அழைக்கப்படும் தெரிவிச்சிருக்கிறாரு விடுதியின் அதிபர். இந்த வாரம் சினிமா உலகத்துல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம காம்பஸ் சினிமால பாத்திருப்பீங்க. அடுத்து உங்களுக்காக சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆன பல விஷயங்கள் தான் இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இன் காம்பஸ் ட்ரெண்டிங். இந்த டிக் 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 தான் இந்த வாரம் பல பேரால யூஸ் பண்ண ஹேஷ்டாக்னே சொல்லலாம். டாப் ட்ரெண்டிங்ல இருக்க இந்த படம் ரிலீஸ் ஆகி பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. குட்டி தனுஷ் அதாவது லிங்கா தனுஷ் தனுஷோட பையன் பர்த்டே பிக்சர் தான் செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கு. வேர்ல்ட் மியூசிக் டே தான் பல பேர் சோசியல் மீடியாலையும் வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணி ட்ரெண்ட் ஆன டே. டாப் ட்ரெண்டிங்ல இதுவும் இருக்கு. இவர் யாருன்னு தெரியல, ஆனா இவர் எஃபி ப்ரொஃபைல் போட்டிருக்கிற இந்த பயோடேட்டா கண்டென்ட் தான் பல மீம்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. மலையாள நடிகை ஸ்ரீ கோபிகா சிம்புவோட எடுத்துக்கிட்ட இந்த பிக்சர் இப்போ ட்ரெண்டிங்ல உலாவிட்டு இருக்கு. இத சொல்லாம போயிட்டா குத்தாகிடுல. எஸ் சர்க்கார் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பிக்சர் தான் இப்போ டாப் ட்ரெண்டிங்ல இருக்கு. அடுத்ததா கொரில்லா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் இப்போ செம்ம ட்ரெண்டிங். தளபதி பர்த்டேடா, விஜயோட பல பிக்சர்ஸ் ட்ரெண்டிங்கா சோசியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் யூடியூப் ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா தடக் படத்தோட டைட்டில் ட்ராக் டாப் ட்ரெண்டிங் லிஸ்ட்ல இருக்கு. அடுத்து யூடியூப் ட்ரெண்டிங்ல செம்ம போதை ஆகாதே படத்தோட ஸ்னீக் பீக் ரிலீஸ் ஆகி அதுவும் இப்ப டாப் ட்ரெண்டிங் லிஸ்ட்ல இருக்கு. சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ல 1000 பேரை பார்க்க வச்ச வைரலான வீடியோக்களை தான் இப்போ உங்களுக்காக காம்பஸ் வைரல நம்ம பார்க்க போறோம். யோகா டே அவேர்னஸ்க்கு எல்லா விதமான மீம்ஸ் போட்டாலும் போட்டோஸ் போட்டாலும் யோகா டே அவேர்னஸ் ரீச் தாங்க நமக்கு முக்கியம். யோகா செய்வோம், நலமான வாழ்வும் பெறுவோம். வைரலா எல்லாருமே இப்படி ஒரு வெப் சீரிஸ் எடுத்தா போதுங்க. இலசுகளை கலக்கி வரும் புது வெப் சீரிஸ். இந்த போட்டோவை பார்க்கும்போதே தெரியும் சீக்கிரமா இவங்களும் பெரிய திரையில பாப்போம்னு. ஆமாங்க, மிஸ் இந்தியா போட்டியின் புகைப்படம் தான் இது. இவங்க தான் ஃபாரின் நடிகை எமி ஜாக்சன். ஃபாரின் நடிகைனா இதெல்லாம் சகஜம் தானே. கலவாணி 2ல ஓவியா, கலவாணி விமல் தாங்க, டவுட்டே வேண்டாம். நம்மள எப்பவுமே சந்தோஷமாவும் இளமையாவும் ஃப்ரெஷ்ஷாவும் வச்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் விளையாட்டு தாங்க. அப்படி விளையாட்டுல பல தகவல்களோட உங்களுக்கு வருது காம்பஸ் ஸ்போர்ட்ஸ். டிஎன்பிஎல் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் அபினவ், முகுந்த், அப்ரஜித் ஆகியோர் கோவையில் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீகின் போட்டி அடுத்த மாதம் 11ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. 8 அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் மொத்தம் 32 போட்டிகள் நடைபெற உள்ளன. ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னையில் இறுதிப் போட்டியுடன் நிறைவும் பெறுகிறது. இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து அணிகளும் துடிப்பு மிக்க இளம் வீரர்கள் களமிறங்குகிறார்கள். இதன் மூலம் ஐபிஎல் போட்டிக்கு தேர்வு செய்யும் வாய்ப்பும் உள்ளது. படிப்படியாக உயர்ந்து இந்திய அணியிலும் இடம்பெற முடியும் என்று வீரர்கள் தெரிவித்துள்ளனர். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் அந்திரே ரசல் விரைவில் கரிபியன் பிரீமியர் லீக் தொடர் நடைபெற இருக்கிறது. அதில் இடம்பிடித்துள்ள ஜமைக்கா தலாவாஸ் அணி அவரை கேப்டனாக நியமித்துள்ளனர். இதுகுறித்து அந்திரே ரசல் கூறுகையில், ஒரு வருட தடைக்கு பின் மீண்டும் களத்திற்கு திரும்பிய பிறகு கேப்டன் பதவி கிடைத்திருப்பது மிகச்சிறந்த உணர்வாக உள்ளது. ஒரு வீரராக மட்டுமல்ல ஜமைக்கா தலாவாஸ் கேப்டனாக தொடரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார்.
உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை பொறுத்தவரையில் மைதானத்திற்குள்ளும் வெளியேயும் ரசிகர்கள் செய்யும் செயலுக்கு அந்தந்த நாட்டின் கால்பந்து பெடரேஷன் தான் பொறுப்பு. கடந்த போட்டியில் நடப்பு சாம்பியனான ஜெர்மனி மெக்சிகோவை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் மெக்சிகோ 1-0 என ஜெர்மனியை வீழ்த்தி அதிர்ச்சி அளித்தது. போட்டியின் போது மெக்சிகோ ரசிகர்கள் ஜெர்மனி கேப்டன் மேனுவேல் நியரை குறிவைத்து கோஷம் எழுப்பினார்கள். இதனால் ஃபீஃபா மெக்சிகோ பெடரேஷனுக்கு 10,000 அமெரிக்க டாலர் அபராதமாக விதித்துள்ளது. அர்ஜென்டினாவை சேர்ந்த டென்னிஸ் வீரர் நிக்கோலஸ் கிக்கர். 25 வயதாகும் இவர் கடந்த 2015 இத்தாலி மற்றும் கொலம்பியாவில் நடைபெற்ற ATP சேலஞ்சர்ஸ் போட்டிகளில் மேட்ச் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து டென்னிஸ் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டது. நிக்கோலஸ் இந்த விசாரணைக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் 6 ஆண்டுகள் விளையாட டென்னிஸ் ஒருங்கிணைப்பு குழு தடை விதித்துள்ளது. அவருக்கு விதிக்கப்பட்ட 6 ஆண்டு தடை பாதியாக குறைக்கப்படுவதாகவும் டென்னிஸ் ஒருங்கிணைப்பு குழு பின்னர் அறிவித்தது. இதனால் அவர் வருகிற 2021 மே மாதம் மீண்டும் சர்வதேச போட்டிகளில் களமிறங்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் அகமது ஷேஷாத் கடந்த ஏப்ரல் மாதம் உள்ளூரில் நடந்த முதல்தர கிரிக்கெட் போட்டியில் ஆடிய போது அவருக்கு ஊக்கமருந்து சோதனை நடத்தப்பட்டது. இதன் முடிவு தற்போது வெளியாகியுள்ளது. அதில் அவர் ஊக்கமருந்து பயன்படுத்தி இருப்பது உறுதியாகியிருக்கிறது. அவருக்கு 3 மாதங்கள் தடை விதிக்கப்படலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் தேசிய விளையாட்டாக அனைவராலும் அறியப்படுவது ஹாக்கியாகும். ஆனால் அதற்கான அறிவிப்புகள் இதுவரையில் அரசு இதழில் வெளியிடப்படவில்லை. இதற்கிடையே ஹாக்கியை இந்தியாவின் தேசிய விளையாட்டாக அறிவிக்க வேண்டும் என ஒடிசா முதல் மந்திரி நவீன் பட்நாயக் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினார். ஹாக்கி விளையாட்டை தேசிய விளையாட்டு என இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்பதறிந்து ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தேன். இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான ஹாக்கி ரசிகர்கள் மனநிலை புரிந்து கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். ஹாக்கி வீரர்களுக்கு இது ஒரு சிறந்த மரியாதையாக இருக்கும் என அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். ஹாக்கி விளையாட்டை பிரபலப்படுத்த வேண்டும் என்ற ஒடிசா முதல் மந்திரி நவீன் பட்நாயக்கின் முயற்சியை முன்னாள் ஹாக்கி கேப்டன் திலீப் திர்கே பாராட்டியுள்ளார். இந்தியாவின் பிரபல டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா தற்போது கர்ப்பிணியாகவும் உள்ளார். சர்வதேச யோகா தினம் அன்று சானியா மிர்சா கர்ப்பகால யோகாசனம் செய்யும் புகைப்படத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். இந்த யோகாசனம் தான் கர்ப்பகாலத்தில் என்னை உடல் தகுதியுடன் வைத்துள்ளது, நீங்கள் எப்படி என்ற வாசகத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனை பார்த்த மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மந்திரி மேனகா காந்தி, அருமை சானியா, உடலை தகுதியாக வைத்துக் கொள்ள கர்ப்பகால யோகாசனம் செய்யும் உங்கள் வழி மகிழ்ச்சி அளிக்கிறது என்று ட்விட்டரிலேயே பதில் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி வீரர் யுவராஜ் சிங் அளித்த ஒரு பேட்டியில் பயிற்சிக்கு முன்பாக இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் கால்பந்து விளையாடுவது வழக்கம். இந்த பயிற்சி கால்பந்து ஆட்டத்தில் இந்திய கிரிக்கெட் வீரர்களில் சிறப்பாக செயல்படுவது யார் என்று யுவராஜ் சிங்கிடம் கேட்டபோது இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களில் தோனிதான் சிறப்பாக கால்பந்து ஆடக்கூடியவர் என்று பதிலளித்தார். ஜெர்மனியின் ஹாலோயில் கெமிஸ்ட்ரி கோப்பை குத்துச்சண்டை தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா சார்பில் 49 கிலோ எடைப்பிரிவில் கலந்து கொண்ட அமித் பங்கல் காலிறுதியில் ஜெர்மனியின் கிறிஸ்டோபர் கோமனை எதிர்கொண்டார். இதில் அமித் பங்கல் 5-0 என ஜெர்மனி வீரரை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். 52 கிலோ எடைப்பிரிவில் கௌரவ் சோலாங்கி ரஷ்யாவின் வடித் குட்ரியாகோவை காலிறுதியில் எதிர்கொண்டார். இதில் கௌரவ் 5-0 என வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியதால் இருவரும் பதக்கத்தை உறுதி செய்தனர்.